Good morning friends. So premiere class start pannidalama. So neethu classes la premiere video vandirukadhu. So sorry. So iniyoda classes la premiere classes paathiralama. So or motivational paathittu kandipa premiere classes paathiralam. So examination innaila irundhe start aayirukum. So nariya per exam ezhudhirupeenga correct ah. So sorry. Neethu la irundhe exam start aayiruchu. Adhaadu 3am theedhila irundhe exam start aayiruchu. Nariya per exam ezhudhirupeenga. So morning and afternoon batch எழுதிருப்பீங்க so எல்லாருக்குமே all the best நல்லபடியா எழுதிருப்பீங்க அப்படி so இன்னும் நிறைய days ல exam இருக்கு so february 14 வரைக்கும் exam நடக்குது இல்லையா so அதனால எல்லாரும் நல்லா prepare பண்ணிட்டிருப்பீங்க உங்களுக்கு இந்த social classes ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கணும் அப்படினு சொல்லிட்டு நான் நினைச்சுக்கிறேன் so நண்பா எந்த அளவுக்கு உயரம் செல்ல வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அந்த அளவுக்கு கடுமையான சோதனைகளை கடந்து செல்ல உன்னை தயார்படுத்திக்கொள் உன் வெற்றியை தடுக்க யாரும் இல்லை இங்கு So, நம்ம எந்த உயரத்துக்கு போகணும் அப்படி நினைக்கிறோமோ அதுக்கு பின்னாடி எந்த ஒரு சின்ன கஷ்டமும் இருக்க கூடாது அப்படி நம்ம நினைக்கிறது தப்பான விஷயம் ஏன் அப்படினா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க எடுத்தேனே 10வது படியில ஏற முடியாது இல்லையா சோ ஒவ்வொரு படியா தான ஏறி போறோம் அதே மாதிரி ஒவ்வொரு படியிலும் சறுக்கு விழுவதற்கு நிறைய சான்சஸ் இருக்கு சோ அந்த சான்சஸ் அதாவது அந்த கஷ்டங்களை எல்லாமே நம்ம கடந்து போனாதான் அடுத்த படியை நம்ம எடுத்து வைக்க முடியும் சோ அதுவே நம்மளுடைய வெற்றி படியாகவே இருக்கலாம் கரெக்ட்டா சோ அப்ப நாம எந்த அளவு உயரத்துக்கு போகணும் அப்படி நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கிற கஷ்டங்களையும் தாங்கி பொறுத்து கொண்டு முன்னேறிக்கிட்டே இருக்கணும் அப்படினு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிரலாம் ஓகேவா சோஷியல் 50 கேள்விகள் உங்களுக்காக சோ ஸ்டார்ட் பண்ணிரலாமா சோ ஆன்சர் நான் செப்பரேட்டா உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ற மாதிரி மார்க் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் சோ அதனால நான் டிக் பண்ண போறது இல்ல சோ அப்படி நான் ரீட் பண்ணி காமிச்சறேன் ஓகேவா உங்களுக்கு ஃபுல் क्वेश्चन வியூ ஆகும்னு நினைக்கிறேன் ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்கும் போதோ அல்லது அதனை உபயோகிக்கும் போதோ நாம் என்ன வாங்குறோம் நுகர்வோர் ஆகிறோம் சோ நுகர்வோர் ஆகிறோம் விளம்பரங்கள் பொருட்களின் விற்பனையை அதிகரிக்கிறது சோ ஒரு பொருட்களினுடைய விற்பனை அதிகரிக்குது அப்படினா அதுக்கு ஒரு அட்ராக்ட் பண்ற மாதிரியே ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ற மாதிரியே ஒரு அட்வர்டைஸ்மென்ட் கொடுக்கறாங்க நமக்கு பிடிச்ச ஹீரோ ஹீரோயினி கிரிக்கெட் மேன் சோ இந்த மாதிரி सेलिब्रिटीजலாம் வச்சு ஒரு விளம்பரம் படுத்துறாங்களே அப்ப அதுக்காகவே நம்ம போய் வாங்குறோம் அதிகமா அந்த பொருளினுடைய தேவை ஏற்படுச்சுனா என்னவாகும் அதனுடைய விலை நமக்கு கூட்டிடுவாங்க அப்ப விற்பனையை அதிகரிக்கிறது காலாவதியான மருந்து மாத்திரைகளை விற்பனை செய்வது பொதுவான குறைகளில் ஒன்று சோ பொதுவான குறைகளில் ஒன்று அப்படினு ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க அப்படினா காலாவதியான மருந்து மாத்திரைகளை உபயோகிப்பது பொதுவான குறைகளில் ஒன்று நுகர்வோர் உரிமைகள் இந்திய சட்டத்தில் அடிப்படை உரிமையாக தொகுக்கப்பட்டுள்ளது ஐந்தாவது கேள்வி நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1986 சோ நெக்ஸ்ட் क्वेश्चन தேசிய நுகர்வோர் ஆணையம் எந்த இடத்தில் உள்ளது டெல்லி ஆன்சர் என்னது டெல்லி உலகத்தர அமைப்பு 1947 ஆண்டு எங்க துவங்கப்பட்டது ஜெனீவாவில் சோ ஜெனீவாவில் துவங்கப்பட்டது நெக்ஸ்ட் क्वेश्चन தொழில் சார்ந்த நுகர்வோர் பொருட்களின் மீது இந்திய தர குழுமம் குறியீடு பொறிக்கப்பட்டிருக்கும் சோ இந்த குறியீடு இந்திய தர குழுமம் அப்படிங்கற ஒரு அதனுடைய குறியீடு பொறிக்கப்பட்டிருக்கும் கோடாக்ஸ் அலிமெண்டேஷன் கமிஷன் உணவு பொருட்கள் சம்பந்தப்பட்ட உலக தரத்தினை அறிந்து கொள்ள உதவுகிறது அக்டோபர் 12, 2005 ஆண்டு தகவல் அறியும் சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது சோ என்ன சட்டம் தகவல் அறியும் சட்டம் அக்டோபர் 12, 2005 நிறைவேற்றப்பட்டது விவசாயம் சார்ந்த பொருட்களின் மீது அக்மார்க் முத்திரை பொறிக்கப்படுகிறது கோடாக்ஸ் அலிமெண்டேஷன் கமிஷன் நிறுவப்பட்டுள்ள இடம் எங்க ரோம் சோ இந்திய தேசிய நுகர்வோர் தினமாக கொண்டாடப்படுவது டிசம்பர் 24 அந்தமான் தீவு கூட்டங்களை நிக்கோபார் தீவு கூட்டங்களில் இருந்து 10 டிகிரி வடக்கு கால்வாய் பிரிக்கிறது சோ 10 டிகிரி வடக்கு கால்வாய் பிரிக்கிறது நெக்ஸ்ட் 15 கடக ரேகை இந்தியாவை இரு பாகங்களாக பிரிக்கிறது இந்திய கடற்கரையின் நீளம் 6000 கிலோமீட்டர் சோ 6000 கிலோமீட்டர் நெக்ஸ்ட் ஆசியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய நாடு இந்தியா இந்தியாவின் திட்ட நேரம் 82 டிகிரி 30 கிழக்கு தீர்க்க ரேகையில் கணக்கிடப்படுகிறது எப்படி கணக்கிடப்படுகிறது அப்படின்னா திட்ட நேரம் 82 டிகிரி 30 கிழக்கு தீர்க்க ரேகையில் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வங்காள விரிகுடாவில் உள்ளன இந்தியாவின் உயர்ந்த பீடபூமி எந்த பீடபூமி லடாக் ஆரவெல்லி மலைத்தொடரின் மிக உயர்ந்த சிகரம் குரு ஷிகார் சோ இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி சாம்பார் ஏரி சிக்கிம் மாநிலத்தின் தலைநகர் காங்டாக் இந்தியாவை ஐரோப்பிய நாடுகளுடன் இணைப்பது சுயஸ் கால்வாய்
25வது கேள்வி, எவரெஸ்ட் சிகரம் நேபாளம் மற்றும் சீனா எல்லையில் அமைந்துள்ளது. எங்க இருக்கு? நேபாளம் மற்றும் சீனா எல்லையில். இந்தியா காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை 3214 கிலோமீட்டர் நீளத்தை கொண்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தானை விட 4 மடங்கு பெரியது. 28. அஸ்ஸாமின் தலைநகர் திஸ்பூர். லூனி ஆறு கலக்கும் இடம், எங்க கலக்கிறது? கச் குடா. கோசி ஆறு பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படுகிறது. நிறைய தடவை இந்த க்வெஸ்சன் பார்த்து போலியா, பீகாரின் துயரம் அப்படின்றது என்னது? கோசி ஆறு. நெக்ஸ்ட், ராஜஸ்தான் சமவெளியில் உள்ள மிகப்பெரிய ஏரி சாம்பார் ஏரி. சாத்புராவில் உள்ள மலைத்தொடர்கள் எத்தனை? 7. தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் ஆனைமுடி. 34. நீலகிரியில் உள்ள மிக உயரமான மலை சிகரம் தொட்டபெட்டா. 35. இந்தியாவின் மிகப்பெரிய ஏரி, சோ இந்த ஏரி சிலிக்கா ஏரி. ஓகேவா, மிகப்பெரிய ஏரி எது இந்தியாவினுடையது? சிலிக்கா ஏரி. மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடையே காணப்படும் கடற்கரை வட சர்க்கார் கடற்கரை. காஷ்மீரில் சொஜிலா கணவாய் உள்ளது. சோ காஷ்மீர்ல எந்த கணவாய் இருக்குன்னு ஆப்ஷன்ஸ்ல கொடுத்தாங்கன்னா சொஜிலா அப்படின்ற கணவாய் சொல்லிருங்க. 38. கைலாஷ் மலைத்தொடரில் உருவாகி அரபிக் கடலில் கலக்கும் ஆறு எது? சிந்து. சோ அதாவது கைலாஷ் அப்படின்னாலே சிந்து அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோ உற்பத்தி இடங்கள் அப்படின்னு, சோ லாஸ் அப்படின்றது சிந்தும் நமக்கு லாஸ் நம்மளோட ஷார்ட்கட் வீடியோல பாத்துருக்கோம், அதனால நம்ம நோட் பண்ணிக்கோங்க. நாசி குன்றுகளில் உருவாகும் ஆறு எது? கோதாவரி. நெக்ஸ்ட், 40. சுமார் 1500 கிலோமீட்டர் நீளம் 300 கிலோமீட்டர் அகலம் கொண்ட மிக பரந்த சமவெளி சமவெளி கங்கை சமவெளி. இமயமலையின் வடக்கு மலை தொடர் டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது. ஹிமாத்ரி. சோ இமயமலை ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவோம், அப்ப ஹிமாத்ரி. 42. டூன் பள்ளத்தாக்குகள் காணப்படும் இடம் ஷிவாலிக். 43. பண்டல்காண்ட் உயர்நிலம் அமைந்துள்ள பகுதி யமுனையின் தென் பகுதி. கொள்ளேறு ஏரி ஆந்திர கடற்கரை சமவெளியில் அமைந்துள்ளது. சிந்து என்ற சொல்லின் அடிப்படையிலேயே இந்தியா என்று ஐரோப்பியர்களால் பெயரிடப்பட்டது. சோ சிந்து என்ற சொல்லின் அடிப்படை ஆரம்பத்திலேயே இந்தியா என்று ஐரோப்பியர்களால் பெயரிடப்பட்டிருக்கிறது. 46. ஐக்கிய அமெரிக்க நாட்டை விட இந்தியா 3 மடங்கு சிறியது. சோ பாகிஸ்தானை விட 4 மடங்கு பெரியது, ஆனால் ஐரோப்பா ஐக்கிய அமெரிக்க நாட்டை விட 3 மடங்கு சின்னது. ஜப்பானை விட இந்தியா 8 மடங்கு பெரியது. 48. இங்கிலாந்தை விட இந்தியா 12 மடங்கு பெரியது. சோ இந்தியாவிற்கு தெற்கில் உள்ள இலங்கையை பாக் நீர் சக்தி பிரிக்கிறது. 50வது கேள்வி, இந்தியாவின் மேற்கில் அமைந்துள்ள அண்டை நாடு பாகிஸ்தான். சோ கிளியரா, சோ இந்தியாவின் மேற்கில் அமைந்துள்ள பகுதி என்ன? அண்டை நாடு பாகிஸ்தான் என்பது. சோ நம்மளுடைய ப்ரீமியர் கிளாஸஸ் டெய்லியும் மார்னிங் 7 AM வந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா பாருங்க. ப்ரீமியர்ல பார்க்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, சோ நீங்க வீடியோவா இருக்கும் கண்டிப்பா பாருங்க. நம்மளுடைய கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ நிறைய லைவ் போயிட்டு இருக்கு. ஸோ லைவும் சரி, ரெக்கார்டும் சரி, ப்ரீமியரும் சரி, ஷார்ட்ஸும் சரி, அப்பப்போ உங்களுக்கு ஆன் டைமிங்ல வந்துகிட்டே இருக்கு. ஸோ கண்டினியூவா உங்களுக்கு எல்லா கிளாஸஸும் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பா எல்லா கிளாஸஸுமே பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாமினேஷன் எழுதுற எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். ஸோ கீப் வாட்சிங், கீப் லேர்னிங். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்மளுடைய நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பை பை ஃப்ரெண்ட்ஸ்.